ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பெஸ்ட் ஹெர்பல் ஷாம்பு இருக்கா, டூத் பேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு க்வெஸ்சன் தான், ஹெர்பல் ஷாம்புல எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஹேர் ஃபாலுக்கு இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குன்னு. சிம்பிளாக நான் ஒரு 4 முறைகள் சொல்கிறேன். இந்த 4 முறைகளை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால்லேருந்து விடுபட்டு ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், முடி வளர்ச்சியை தூண்டி முடி அடர்த்தியாக வளர்றதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த 4 முறைகளும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறைகள் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக முடி பிரச்சனையிலேருந்து உங்களால் டோட்டலாக வெளியே வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகசாதனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் ரெண்டு கைகளினுடைய விரல்களை இப்படி நேருக்கு நேராக வச்சுட்டு நகங்களை வந்து இப்படி முட்டை விட்டுட்டு இப்படி லைட்டாக முன்னும் பின்னுமா அசைக்கிறது மூலமாக உங்கள் நகங்கள் வந்து உராய்வுக்கு உட்படுத்தப்படும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உணர்ச்சி தூண்டப்படும் போது உங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளில் பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸோ அதிகமாகும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுடைய முடி வளர்ச்சியை தூண்டும். முடி வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய உணர்வுகள் தூண்டப்படும் போது முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு லிமிடேஷன்லாம் கிடையாது. காலையில் தான் பண்ணணும், மதியம் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்கள் வேலையில் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம், இதை உட்காந்துட்டு பண்ணலாம், நின்றுட்டு பண்ணலாம். உங்களுக்கு எப்பப்போல்லாம் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அப்போல்லாம் பண்ணுங்கள். மினிமமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை ஆரம்பிக்கும் போதும் 2 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் இப்படி நீங்கள் பண்ணணும். இது மூலமாக முடியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான உணர்வுகள் தூண்டப்படும். அடுத்தது ரெண்டாவது வந்து தலைகீழ் பயிற்சி. உங்களுடைய தலை வந்து இடுப்புக்கு கீழே இருக்கும்படியான உடற்பயிற்சி ஏதாச்சும் நீங்க பண்ணணும். ஸோ தலையில் பயிற்சி அப்படின்றது வந்து தலையில பிளட் சர்க்குலேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான பயிற்சி தான் இது. அதாவது சிரசாசனா, சர்வாங்காசனா, இந்த மாதிரி தலையில தலையை கீழே வச்சு உடலை மேலே தூக்கி பண்ற ஆசனங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணி மெது மெதுவா கரெக்டா பண்ணுங்க. அப்படி பண்ண வரல அப்படின்னா உங்களுடைய இடுப்புக்கு கீழே தலை இருக்க மாதிரி என்ன பொசிஷன் உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ கட்டிலில் நேராக படுத்துட்டு உங்களுடைய கைகள் சப்போர்ட் மூலமாக கைகளை கீழே ஊண்டி தலையை மட்டும் கட்டிலிருந்து கீழே வச்சு நான் பண்ணுவோம். இப்போ இமேஜ் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாராலும் பண்ண முடிகிறது. இந்த மாதிரி தலை வந்து இடுப்பு கீழே இருக்க மாதிரியான ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து தலைப்பகுதியில் வந்து அதிகமாகும். இதனால் உணர்வுகள் தூண்டப்பட்டு முடி வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததா தேர்ட் மெத்தட் என்னன்னா இன்டேக்கா எடுத்துக்கிறது. இன்டேக்கா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முருங்கை இலை பொடியும் கறிவேப்பிலை பொடியும் இது பவுடர்ஸாவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நீங்க உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடையெல்லாம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் போடுறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு மருந்து கடையை பக்கத்துல இல்லை அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பவுடர்ஸும் இப்போ 100 கிராம் வாங்கினீங்கன்னா 200 கிராம் ஆயிரும். இதை மிக்ஸ் பண்ணிருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜார்ல எடுத்து வச்சுருங்க. டெய்லி ஒரு டம்ளர் மோர்ல அல்லது ஒரு செம்பு மோர்ல உங்களுக்கு குடிக்க முடிகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. காலையில வெறு வயித்துல குடிச்சாலும் சரி, இல்ல வெறு வயித்துல உங்களுக்கு சளி பிடிக்குது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா காலை உணவுக்கு அப்புறம் 1 hour கழிச்சு நீங்க இதை குடிக்கலாம். ஸோ இதை வந்து குடிச்சிட்டு வரலாம். எவ்வளோ நாள் குடிக்கணும் அப்படின்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 குடிங்க. நான் 1 குடிச்சிட்டேன் விட்டுட்டேன், 2 குடிச்சிட்டேன் விட்டுட்டேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு 6 வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஹாப்பி ஆகிற அளவுக்கு, நீங்கள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புலேருந்து விடுபட்டு உங்கள் மனசு சந்தோஷமாகிற அளவுக்கு முடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த முருங்கை இலை பொடியிலையும் கறிவேப்பிலை பொடியிலையும் முடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கு. ஒரு 6 வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவா இருக்கும், உங்களுடைய முடி வளர்ச்சி வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்ததா இந்த 4வது தான் இந்த ஷாம்பு செலக்ஷன். என்ன மாதிரியான ஷாம்பு வாங்கலாம் ஹெர்பல் ஷாம்புல அப்படின்னா, ஒரு 5 மேற்பட்ட மூலிகைகள் கலந்த ஹெர்பல் ஷாம்பு நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ல வராததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ல வராத ஷாம்பு வந்து நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். குறைஞ்சது 5 மூலிகைகளுக்கு மேற்பட்டதாச்சும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க ஷாம்பு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது குறைஞ்சது 30-45 மட்டும்தான் அது உங்கள் தலையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே 2-3 நீங்கள் போட்டு தேய்ச்சிங்கன்னா அது தலைக்கு பாதிப்பத்தான் ஏற்படுத்தும். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் ஒரு 30 நல்லா நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அலசிட்டு அழுக்கு போகணும், நமக்கு அவ்வளோதானே அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் போகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டு அலசிட்டு நீங்கள் வாட்டர் ஊற்றி அலசிடுங்க. அவ்வளோதான், இந்த 4 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த 4 மெத்தடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது.
இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முடி வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான விஷயங்களும் இந்த நாலு மெத்தட்லயே உங்களுக்கு அடங்கிரும். ஃபுட் அடங்கிரும், நம்ம வாஷ் பண்ணி கேர் பண்றதும் உங்களுக்கு அடங்கிரும். இதை தவிர நீங்க என்ன பண்ணலாம்னா வெயில்ல உங்க முடிய காமிக்கலாம். டெய்லி ஒரு 15 நிமிஷம் வந்து வெயில்ல நிக்கலாம். நீங்க வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். உடல் சுட்டை குறைக்கிறதுக்கு தேவையான உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கலாம். பட் இந்த பேசிக்கா இந்த நாலு விஷயம் வந்து தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணாலே முடி வளர்ச்சி வந்து அதிகமாகும். இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு 6 மாசம் வந்து நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத எனக்கு ஹாப்பியா கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.